அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி பச்சை துவரை சுண்டல் துவரம் பருப்பு இருக்குல்ல அதில் அதோடய காய் அப்புறமா அதை உடச்சி தான் துவரம் பருப்பாக நமக்கு நம்ம சாம்பார்க்கெல்லாம் போடுற துவரம் பருப்பு கிடைக்கும் ஸோ இது வந்து பச்சையாக இருக்கிற காய் அதில் இந்த அவரைக்காய் மாதிரி இது பாருங்கள் இது மாதிரி இருக்கும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இதை உரித்து எடுத்தோன்னா க்ரீன் பீஸ் மாதிரி சின்ன சின்ன ஒரு மணி மாதிரி இருக்கும் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து க்ரீன் ப்ரௌன் எல்லோ அந்த மாதிரி வேறு வேறு கலரில் அப்படியே கலந்துருக்கும் கொஞ்சம் காயாக இருக்கிறது க்ரீனாகவும் எல்லோ ப்ரௌன் அப்படி இருக்கும் இது வந்து எல்லாம் உரித்து எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை அது தண்ணியில் குக்கரில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் அளவுக்கு விட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி போதும் இதை வச்சு ரெண்டே ரெண்டு விசில் வைக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் பச்சை பட்டாணி வேகிற மாதிரி தான் டூ விசில்ஸில் நல்லா வெந்துடும் டூ விசில்ஸ் வச்சுட்டு விசில்லாம் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த கலர் பாருங்கள் பச்சை பட்டாணி கலர்லையே இருக்குது க்ரீனிஷ் எல்லோ அந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இது சுண்டல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் உப்பு போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு முக்கால்லருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் அடுப்பு கம்மியாக வச்சு கொஞ்ச நேரம் அந்த உப்பு வந்து அவரையில் இறங்குறதுக்காக அடுப்பு கம்மியாக வைக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் இது வந்து இப்போது நல்லா அந்த அவரை வந்து உப்பு நல்லா சேர்ந்துருக்கும் அதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மூணுமே கால் கால் டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கறிவேப்பிலை பெரிய வெங்காயம் ஒன்று பொடியா நறுக்குனது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு அதோட அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாத்துருங்க அதுல உப்பு அதிகமா இருந்துச்சுன்னா இதில் உப்பு போ போட வேண்டாம் அது கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால நான் கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்திருக்கேன் இந்த வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துனா மட்டும்தான் அதில் அவரையில் வந்து உப்பு பிடிக்கும் இல்லைன்னா நம்ம சப்போஸ் அதில் கம்மியாக இருந்துச்சுன்னா பண்ண முடியாது இப்போது வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இப்போது அந்த வேக வச்சு எடுத்து வச்சு வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெகுலர் சுண்டல் செய்கிற மாதிரியே தான் மிளகாய்த்தூள் அதுவும் நல்லா வதக்கிட்டு ரொம்ப ரோஸ்டாக ஆக வேண்டாம் நம்ம சுண்டலுக்கெல்லாம் வேக வைப்போம்ல அந்த அளவுக்கு வருபட்டால் போதும் அவ்வளோதான் முடிஞ்சுது நல்லா சூப்பரான டேஸ்டியான பச்சை துவரை சுண்டல் எந்த மசாலும் இல்லை பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம் நல்ல ஜீரணமும் ஆகும் எல்லோருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க